ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்லிப்பு ப்ளஸ்ஸு டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் எல்லாத்துக்குமே, அதாவது செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் கவுன்சிலிங் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பல பேர் மறந்துட்டேனிங்க. ஸோ அதையை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் நேற்று கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி வந்து அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த கவுன்சிலிங் ஸ்லிப் எது கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அட்டன் பண்ணும்போது, இப்போ தேட்டருக்குள்ளே படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே என்ன தேவை நமக்கு? ஒரு டிக்கெட் தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிக்கெட் தான் இது, சரிங்களா? நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு போகிற ஒரு டிக்கெட் மாதிரி தான் இந்த கவுன்சிலிங் ஸ்லிப்பு. இது இல்லைன்னா உங்களை உள்ளே அனுப்ப மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் கண்டிஷ்னலி வெரிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கண்டிஷ்னலி வெரிஃபைடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் கொண்டு போன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும். அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருக்கேன் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னு சொல்லி ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்கேன். அக்கா அதெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, டிசி எல்லாம் இல்லையே. டிசி இல்லாததை விட்டுருங்க, இருக்கிறத கொண்டு போகணும். இல்லாதது வந்துட்டு ஸ்கூலில் கொடுக்கலன்னா அது சொல்லிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும், சரிங்களா? ஸோ இதான் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஸ்லிப்பில் இது பண்ணுறது. நீங்கள் உள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் மாதிரி கொடுக்குறது தான் கவுன்சிலிங் ஸ்லிப்பு, சரிங்களா? அட்மிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிக்கெட் கொண்டு போனீங்கன்னா தான் உள்ளே என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக கண்டிஷ்னலி வெரிஃபைட் 1 ஹவருக்கு முன்னாடி போயிடணும், அண்டு வெரிஃபைடுன்னு போட்டிருந்தால் 1/2 ஹவருக்கு முன்னாடி போயிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே 1 ஹவருக்கு முன்னாடி போய்க்குங்க, இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் எப்போ வந்திருக்குன்னா, நீங்கள் உங்கள் மார்க்கு வந்து அப்ளிகேஷனில் என்டர் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட்னு. அந்த அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து மேலே எலிஜிபிள் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்முக்கு மேலே என்ன ப்ரோக்ராம் வந்திருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா? அதிலிருந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ண முடியும். நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்குது, அக்கா நான் வந்து பிஏ சோசியாலஜி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு பிகாம் வேணும்னு. அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நீங்கள் பிரின்ஸிபல்கிட்டையோ பேசி அப்படி தான் மாற்ற முடியும். உடனே எனக்கு அதுதான் வேணும்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா மார்க் இருக்கவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வந்து என்ன சொல்கிறது, சீட்டு இருக்காது. இப்போ அந்த சீட்டு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து அட்டன் பண்ணாமல் வேறு காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்கள் விருப்பம், பட் நான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கி உள்ளே போயாச்சு, சரிங்களா? படம் பார்த்து முடிச்சாச்சு, சரிங்களா? முடிச்சுட்டு வெளியே வருவீங்க இல்லையா? ஸோ வெளியே வரும்போது நம்ம இந்த படம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சைன் வாங்கிக்கிறோம், அதுக்கு தான், சரிங்களா? ஸோ நான் அட்மிஷன் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைன் வாங்குகிறோம், சரிங்களா? அதை மாதிரி வந்து எங்கேயும் தியேட்டரில் நடக்காது, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட், உங்கள் கூட போகிற பேரண்ட்டும் சைன் பண்ணணும், நீங்களும் பண்ணணும், கீழே பிரின்சிபலும் பண்ணணும், அங்கே உங்களுக்கு அட்மிஷன் போடுறவங்களும் பண்ணணும். இந்த 4 சைன் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட், நீங்கள் சைடில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நாளைக்கே நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப சைன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அட்மிஷன் முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதுக்கு போவீங்க. வெரிஃபிகேஷன்னா உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு டேட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி கூட இதை கொண்டு போய் கொடுத்துக்கலாம். கையில் இருக்கவங்க அன்றைக்கே போட்டுவிட்டு அட்மிஷனை போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது அங்கே போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். கவுன்சிலிங் ஸ்லிப்புங்கிறது முன்னாடியே, அது இருந்தால் தான் நீ உள்ளேயே போக முடியும், இல்லைனா விடமாட்டாங்க, அதை செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் 1 ஹவர் பிஃபோரே உங்களை வர சொல்கிறாங்க. ஸோ சொன்ன டைமுக்கு 1 ஹவர் பிஃபோர் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, 13th ஸ்டார்ட் ஆகுது, 12 இருக்குது நாங்கள் தமிழுக்கு. ஸோ ஆர்ட்ஸுக்கு,
சயின்ஸுக்கு தனித்தனியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன எப்படி போகணும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி போய்க்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க.